வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு இயல் இரண்டிற்கான இலக்கண பயிற்சி தாளின் முதல் பதிவு முதலாவதாக சான்று தருக பார்ப்போம் இந்த நான்கில் வேற்றுமை தொகைக்கு எது சான்று ஆப்ஷன் அ பவளவாய் ஆப்ஷன் ஆ தலை வணங்கினான் ஆப்ஷன் இ செந்தாமரை ஆப்ஷன் இ தாய் தந்தை விடை தெரிந்ததா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ தலை வணங்கினான் அடுத்து இரு பண்பு தொகைக்கு எது சான்று ஆப்ஷன் அ செங்காந்தல் ஆப்ஷன் ஆ முத்துப்பல் ஆப்ஷன் இ சாரை பாம்பு ஆப்ஷன் இ முத்தமிழ் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் இ சாரை பாம்பு அடுத்து அன்மொழி தொகைக்கு எது சான்று ஆப்ஷன் அ சிவப்பு சட்டை ஆப்ஷன் ஆ கபில வரணர் ஆப்ஷன் இ முறுக்கு மீசை வந்தார் ஆப்ஷன் இ தாய் தந்தை விடை தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் இ முறுக்கு மீசை வந்தார் அடுத்து உவமை தொகைக்கு எது சான்று ஆப்ஷன் அ அலை கடல் ஆப்ஷன் அ வாய் பவளம் ஆப்ஷன் இ பவளவாய் ஆப்ஷன் இ உயிர்மை. நீங்கள் சொன்னது சரியே ஆப்ஷன் இ பவளவாய் இதற்கு சரியான விடை அடுத்ததாக வினைத்தொகைக்கு எது சான்று ஆப்ஷன் அ தேர்ப்பாகன் ஆப்ஷன் அ வீசு தென்றல் ஆப்ஷன் இ இன்சுவை ஆப்ஷன் இ கொல்லும் களிறு எனக்கு உதவியதற்கு நன்றி இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ வீசு தென்றல் அடுத்து வேற்றுமை தொகைக்கு எது சான்று ஆப்ஷன் அ சிலை செய்தார் ஆப்ஷன் ஆ சிலையை செய்தாய் ஆப்ஷன் இ சிலையும் செய்தார் ஆப்ஷன் இ சிலை செய்து இன்னும் எல்லோரும் சேர்ந்து பதில் கூறலாமே ஆப்ஷன் அ சிலை செய்தார் இதற்கு சரியான விடை அடுத்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகை இதுக்கு எது சான்று ஆப்ஷன் அ நீரின் கண் வாழும் பாம்பு ஆப்ஷன் நீர் பாம்பு ஆப்ஷன் இ நீரில் வாழும் பாம்பு ஆப்ஷன் இ நீரின் கண் பாம்பு உங்களின் விடை ஆப்ஷன் ஆ என்றால் அது சரியே இதற்கு விடை ஆப்ஷன் ஆ நீர் பாம்பு அடுத்து உம்மை தொகைக்கு எது சான்று ஆப்ஷன் அ கபிலபரணர் ஆப்ஷன் ஆ இமயமலை ஆப்ஷன் இ செம்மொழி ஆப்ஷன் இ பூங்கொடி விடை தெரிந்து கொள்ள ஆவலாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ கபிலபரணர் அடுத்து அன்மொழித் தொகைக்கு எது சான்று ஆப்ஷன் அ இனியவள் வந்தாள் ஆப்ஷன் அ இனியாள் ஆப்ஷன் இ இன்மொழி ஆப்ஷன் இ இனியா மிக நன்று இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ இனியவள் வந்தாள் அடுத்து சுவாரஸ்யமான பகுதிக்கு செல்வோமா நிரப்புக தொகை என்பதற்கு டேஷ் என்பது பொருள் ஆப்ஷன் அ மறைதல் ஆப்ஷன் ஆ தோன்றுதல் ஆப்ஷன் இ குறைதல் ஆப்ஷன் இ கருங்குதல் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ மறைதல் அடுத்து தொகை நிலை டேஷ் வகைப்படும் ஆப்ஷன் அ ஐந்து ஆப்ஷன் ஆறு ஆப்ஷன் இ நான்கு ஆப்ஷன் இ மூன்று கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ ஆறு அடுத்து ஐந்து தொகை நிலைகளையும் சார்ந்து வரும் தொகை டேஷ் ஆப்ஷன் அ தொகை ஆப்ஷன் ஆ வினைத்தொகை ஆப்ஷன் இ அண்மொழி தொகை ஆப்ஷன் இ உம்மைத்தொகை உங்கள் விடை சரியானதே இதற்கு சரியான விடை ஆப்ஷன் இ அண்மொழி தொகை அடுத்ததாக இருப்பெயரொட்ட பண்புத்தொகையில் டேஷ் முன்னால் வரும் ஆப்ஷன் அ பொது பெயர் ஆப்ஷன் ஆ சிறப்பு பெயர் ஆப்ஷன் இ பண்பு பெயர் ஆப்ஷன் இ அறுவகை பெயர் உதவிக்கு நன்றி இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ சிறப்பு பெயர் வேற்றுமை தொகை டேஷ் வகைப்படும் ஆப்ஷன் அ ஐந்து ஆப்ஷன் அ ஆறு ஆப்ஷன் இ நான்கு ஆப்ஷன் இ மூன்று உங்களைப் போலவே நானும் விடையை கண்டுபிடித்து விட்டேன் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ ஆறு விழியுடன் வினை தொடர்வது டேஷ் ஆப்ஷன் அ வினை தொடர் ஆப்ஷன் ஆ விழித்தொடர் ஆப்ஷன் இ எழுவாய் தொடர் ஆப்ஷன் இ வேற்றுமை தொடர் வினாவிலேயே விடை உள்ளது அல்லவா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ வெளித்தொடர் அடுத்து வேற்றுமையுறவு வெளிப்பட அமையும் தொடர் டேஷ் ஆப்ஷன் அ தொகை நிலை ஆப்ஷன் ஆ தொகா நிலை ஆப்ஷன் இ வெளிப்படை ஆப்ஷன் இ குறிப்பு இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ தொகா நிலை அடுத்து உமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது டேஷ் ஆப்ஷன் உம்மை தொகை ஆப்ஷன் ஆர் தொகை ஆப்ஷன் இ வினை தொகை ஆப்ஷன் இ பண்புத்தொகை உங்களின் உற்சாகத்திற்கு நன்றி இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ தொகை அடுத்து தொகை நிலை தொடர்கள் டேஷ் வகைப்படும் ஆப்ஷன் அ நான்கு ஆப்ஷன் ஆ ஆறு ஆப்ஷன் இ ஐந்து ஆப்ஷன் இ ஏழு மேலும் தொடரலாம் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ ஆறு அடுத்து தொகாநிலை தொடர்கள் டேஷ் வகைப்படும் ஆப்ஷன் அ நான்கு ஆப்ஷன் அ ஐந்து ஆப்ஷன் இ ஏழு ஆப்ஷன் இ ஒன்பது விடை தெரிந்து கொள்ள ஆவலா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் இ ஒன்பது அடுத்து காலம் காட்டும் இடைநிலை மறைந்து வருவது டேஷ் ஆப்ஷன் அ வினைத்தொகை ஆப்ஷன் ஆ பண்புத்தொகை ஆப்ஷன் இ உவமைத்தொகை ஆப்ஷன் இ உம்மைத்தொகை மறைந்த விடையை கண்டுபிடித்தீர்களா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ வினைத்தொகை அடுத்து சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வருவது ஆப்ஷன் அ பண்புத்தொகை ஆப்ஷன் ஆ தொகை ஆப்ஷன் இ உம்மைத்தொகை ஆப்ஷன் இ இரு பெயரொட்ட பண்புத்தொகை இந்த தன்மையில் வருவது இருபெயரொட்ட பண்பு பண்புத்தொகை என்று நாம் அறிந்ததே அதனால் இதற்கு சரியான விடை இருபெயரொட்ட பண்பு பண்புத்தொகை அடுத்து வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வருவது டேஷ் ஆப்ஷன் அ அண்மொழி தொகை ஆப்ஷன் அ உருபும் பயனும் உடன் தொகை ஆப்ஷன் இ அண்மொழி தொகை ஆப்ஷன் இ வேற்றுமை தொகை மறைந்த விடையை கண்டுபிடித்தீர்களா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அடுத்து இரு சொற்களுக்கு இடையே உருபு இடைநிலை விகுதி முதலியவற்றில் ஏதேனும் ஒன்று மறைந்து வருவது டேஷ் ஆப்ஷன் அ அன்மொழி தொகை ஆப்ஷன் அ வேற்றுமை தொகை ஆப்ஷன் இ உருபும் பயனும் உடன் தொகை ஆப்ஷன் இ வினைத்தொகை இதே உற்சாகத்தில் இப்பதிவின் கடைசி வினாவிற்கு செல்வோம் அதற்கு முன்பு இதற்கு சரியான விடை ஆப்ஷன் இ வினைத்தொகை அடுத்து ஐந்தொகைகளை அடுத்து வேறு சில சொற்கள் மறைந்து வருவது ஆப்ஷன் அ அன்மொழித்தொகை ஆப்ஷன் ஆ பண்புத்தொகை ஆப்ஷன் இ வினைத்தொகை ஆப்ஷன் இ வேற்றுமை தொகை உங்களின் ஒத்துழைப்பிற்கு நன்றி இதற்கு சரியான விடை ஆப்ஷன் அ அண்மொழி இதோடு இலக்கண பயிற்சித்தால் இயல் டூவின் முதல் பதிவு நிறைவடைந்தது நன்றி வணக்கம்